தவறு செய்வதால் என்ன விளைவுகள் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் விடும் அல்லது அவனை கொண்டு விடும் நரக தள்ளி விடும் உடம்பை பற்றி என்னும் உயிரை பற்றி அறிவான் என்பது தெரியும் அவனுக்கு உயிருக்கு மாசு வந்து உடம்பு காரணமா உடம்புக்கு மாசு வந்து உயிர் காரணமான அது இயற்கை ரெண்டுமே சேர்ந்திருக்கான் அவன் அஞ்சு நடுங்கும்படியாக வந்தது காரணம் என்ன ஏற்படுமோ என்ன நடுப்படுமோண்ணா என்ன காரணம் செய்த தவறுகள் பெண்களை கெடுப்பது பொருளாதாரத்தை வஞ்சிப்பது இல்லறத்தானை கெடுப்பது நல்ல இல்லறத்தானை கெடுத்து விடுவான் பாவி திருமணம் செய்யாதே என்பான் இவனே அரைவக்காடு உடம்பை பற்றி அறியாதவன் இன்னொருவன் சொல்லுகிறான் திருமணம் செய்யாதே ஏன் செய்யக்கூடாது பந்த பாசம் சூழ்ந்து விடுனா பந்த பாசம் என்னான்னு கேட்டான் அது தெரியாது ஏன்னா உனக்கே உடம்பு உடம்பை பற்றி தெரியாது உடம்பே உனக்கு தாயாக தெரியாது உடம்பை தாயாக்கி கொள்ளுகின்ற பக்குவம் உடம்பே அமிர்தபானத்தை விட்டுகின்ற தாய் என்று அறியாதவன் மற்றவனை திருமணம் செய்யாது என்று சொல்லுவான் நல்ல இல்லறத்தானே கெடுத்து விடுவான் மனைவி கிட்ட கூடாதே மக்களுக்கு தொடர்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிடுவான் நல்ல இல்லறத்தானே கெடுப்பது யார் என்றால் யார் என்றால் இந்த இது போன்ற ஒரு பாவிகள் பாவிகள் தான் நல்ல இல்லறத்தானே கெடுத்து விடுவான் திருமணம் செய்யாதம்மா மனைவியோடு கூடாத என்பான் சொத்து சுக வேணாம் என்பான் விஷயம் தெரிந்தவன் இல்லறத்திலே இருப்பான் அவன் ஆன்மாவை பற்றி அறிந்தவனும் உடம்பை பற்றி அறிந்த இல்ல உடம்பு காம வரும்போது மனைவியோடு கூடுவான் காமத்தை தனித்துக் கொள்வான் உடம்பு சாந்தம் வந்து விட்டது தினம் தியானம் செய்வான் அன்னதானம் செய்வான் மனைவியோட அன்பு காட்டுவான் பிள்ளைகளுக்கு அன்பு காட்டுவான் தாய் தந்தைகளுக்கு காட்டுவான் நண்பனுக்கு நண்பரிட அன்பு காட்டுவான் விருந்து உபசரிப்பான் தினம் அறப்பணி செய்து கொண்டே இருக்கிறான் காமம் வரும்போது மனைவியிடம் கூடி காமத்தை தனித்துக்கின்றான் விஷயம் தெரிந்த இல்லறத்தான் அவன் காமத்தை தனிப்பதற்கு ஒரு கருவி இருக்கு மனைவி சைவ உணவு சாப்பிடுவான் ஒரு தலைசிறந்த ஞானியாக இருப்பான் இல்லறத்திலிருந்து கொண்டே நெத்தியில் பட்டையில் விபூதி போட மாட்டான் காவி கட்ட மாட்டான் கழுத்தில் உத்தரவாதத்தை கொட்ட கட்ட மாட்டான் எந்த ஆரவாரமும் இருக்காது மிகப்பெரிய ஞானி அவன் மிகப்பெரிய ஞானி இல்லறத்திலிருந்து கொண்டே இருப்பான் ஆனால் இவன் காவி கட்டியிருக்கான் அல்லவா சாமியார் என்று சொல்லப்பட்ட துறவி இவனுக்கு தெரியாது காமத்தை பற்றி அவன் நன்கு தெரிந்தவன் என்ன காரணம் நன்கு தெரிந்தவன் திருவடியை பற்றியதால் புரிந்து கொண்டான் இல்லறத்தில் இருந்தாதான் இந்த ஜென்மத்தை கடைத்திட்ட முடியும் இல்லையென்றால் காமத்தை தவறாக செலவு செய்தால் வினை சூழ்ந்துவிடும் அவன் மிகப்பெரிய பாவியாக இருக்கிறான் புலித்தோள் ஆசனம் ஜடாமுடியும் தலையில் கொது நெற்றியில் ஊதி உத்தராட்சி கொட்டைகள் உடம்பெல்லாம் பார்த்தால் வீண் ஆரவரம் செய்கிறான் பரபிரம்ம சுரவி போன்று இருப்பான் மிகப்பெரிய பாவியாக இருப்பான் காமதேகமாக இருப்பான் இவன் இல்லறத்தில் இருப்பான் மிகப்பெரிய புண்ணியவனாக இருப்பான் ஞானி இல்லற ஞானி இவன் இல்லறத்தில் இருந்து கொண்டே ஆரவாரம் இல்லாமல் ஜென்மத்தை கிடைத்திருக்கின்றவன் உயர்ந்த அறிவாளி யார் இருப்பான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் திருமணம் செய்து கொள் வெங்காயம் சேர்க்காதுன்னு சொல்லாதே பூண்டு சேர்க்காதுன்னு சொல்லாது கருவேப்பிலை சேர்க்காதுன்னு சொல்லாது தாளிக்கக்கூடாதுன்னு சொல்லாதேண்ணா ஏன்னா வெங்காயம் சேர்க்காமலோ பூண்டு சேர்க்காமலோ கருகுள் தா கொடவுள் தாய்க்காமல் இருந்த காமம் நீங்குவோமா ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க